அவ்வளவு சுலபமா நகத்தை வெட்ட முடியலையே. நான் பார்லர் போயிட்டு அப்படியே ஷாப்பிங் போயிட்டு வரேன் ஹாரி. ஷின்சான், நீதான் வீட்டை பாத்துக்கணும். என்ன பெரியவன் ஆனதும் இந்த வீட்டோட பொறுப்பெல்லாம் நான் தானே பாத்துக்கணும். ஷின்சான், அது என்னோட டைலாகு. ஆஹா, மறந்துட்டேனே, ஹீமா வரைக்கும் நகம் பெருசா வளர்ந்துருக்கு ஹாரி. கொஞ்சம் அவளோட நகத்தை வெட்டி விடுறீங்களா? சரி விடுறேன். சரி சரி, நான் போயிட்டு வரேன். நான் ஜூல இருந்தப்போ எனக்கு ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமா இருந்தது. ஆனா எனக்கு இப்ப டிவில வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாரம் பூரா வேலை செஞ்சதுக்கு அப்புறம் சண்டே ஒரு நாள் தான் ஃப்ரீயா இருக்கு. மிச்சி கடைக்கு போயிட்டா என்ன வேலை வாங்குறதுக்கோ குறை சொல்றதுக்கோ யாருமே இல்ல. உன்னால முடியாது, இந்த மலை உனக்கு ரொம்ப பெருசு. நீ ஏறிட்டியா? ஆனா என் கூட உன்னால போட்டி போட முடியாதே. போட்டின்னு வந்துட்டா ஜெயிக்காம விட மாட்டேன். வேண்டாம் ஷின்சான், இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான விளையாட்டு, வேண்டாம். ஆஹா, என்ன இவன் இப்படி கீறி வச்சிருக்கான். ஆமா, ரொம்ப வளர்ந்துருச்சு, இப்ப வெட்டி ஆகணும். அப்ப உங்க கால்ல கூட நகம் ரொம்ப வளர்ந்துருக்கு பாருங்கப்பா. இப்ப சரியாயிடுச்சு. எங்க வெட்டின உங்க நகத்தை எனக்கு காட்டுங்க பாப்போம். பாரு, உங்க நகம் எவ்வளவு பெருசா இருக்கு. ஏன்னா நான் பெரியவன். என்ன ஸ்மெல் இப்படி இருக்கு? பயங்கரமான ஸ்மெல். மக்கள் எல்லாரும் மயங்கி விழுந்துட்டாங்க. அப்பாவோட இந்த கட்டவிரல் நகத்தோட ஸ்மெல்லால. இது எந்த மாதிரி நகம்? பயங்கரமான ஸ்மெல் வரும்னு தெரியும். ஆனா முடியலையே. போதும் போதும், ரொம்ப ஓவரா பண்ணாத. அந்த அளவுக்கு ஒண்ணு இருக்காது. நானும் கடினமா உழைக்கிறேன். 5, 6, 7, 8, 9, 10 பாத்தீங்களா, நான் ஜெயிச்சிட்டேன். ஃபிங்கர் சூமோவா? ஆனா ரெண்டு கையால அழுத்துனா அது ஃபவுல் கண்ணா. நான் சின்ன பையன், அதனால ரெண்டு கை பயன்படுத்தலாம். சரி, இன்னொரு தடவை விளையாடி பாக்கலாமா? எப்படி நீ தோக்க தான் போற. 1, 2, 3, 4, 5, 6, 7 அவ்வளவு சீக்கிரம் என்ன நீ ஜெயிக்க முடியாது. ரொம்ப மோசம் பண்ணீங்க. சின்ன பையன் கூட பாக்காம இப்படி விளையாடுறீங்களே. நகம் இப்ப எவ்வளவு சுத்தமா இருக்கு பாரு. நகத்தை வெட்டினதுக்கு அப்புறம் ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? விரலெல்லாம் ஒரு மாதிரி இருக்குப்பா. எனக்கு தெரியும், என்னால புரிஞ்சுக்க முடியுது. விரலெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், கையெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கும், விரலெல்லாம் விசித்திரமா இருக்கும், ஒரு மாதிரி இல்லாதமா இருக்கும். அடுத்தது ஹீமாவாரி. அப்பா அப்பா, அம்மா ஹீமாவாரிக்கு குழந்தைங்க நெயில் கட்டர் வச்சு தான் கட் பண்ணுவாங்க. நிஜமாவா சொல்ற? ஓ, இதுவா தான் இருக்கும். அவ என்ன மாதிரி இல்லப்பா, அவ என்ன விட சின்ன குழந்தை. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஹீமாவாரி வா, நாம நகை வெட்டிக்கலாம். என் அன்பு தங்கை எஸ்கேப்பே. ஹீமாவாரிக்கு நகம் கட் பண்றதுனா சுத்தமா பிடிக்காதுப்பா. ஹீமாவாரி எங்க இருக்க? வெளிய வா. நகம் கட் பண்ணா வலிக்காது, அது பயப்படுற விஷயமும் கிடையாது. அவ தூங்கும் போதே அவ நகத்தை வெட்டிருக்கணும். ஹீமாவாரி எங்க இருக்கா? நகத்தை வெட்டுறத பத்தி பயப்படுற அந்த சின்ன பொண்ணு எங்க இருக்கா? நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப ஹீமாவாரி இங்கதான் இருக்கா?
அங்க ஓடுறியா? ஓடாத. ஹீமாவாரி எங்க இருக்க? இங்க இருக்கியா? புடிச்சிட்டேன். இங்க இருக்கியா? தயவு செஞ்சு அப்பா கிட்ட வந்துடு. இங்க பாரு, அப்பா கைய புடிச்சுக்கிட்டு வெளியே வா. நல்ல பசங்களா வாங்க, என்ன பாருங்க. மாட்டிக்கிட்டியா? நீ தப்பிக்க முடியாதே. உனக்கு அடிபட்டுருச்சா? ஹீமாவாரி ஓடாத, நில்லு. பார்த்து ஷின்சான். ஷீரோ, நல்ல வேளை ஹீமாவரி தப்பிச்சா. அப்பாவோட கட்டூரில் நக ஸ்மெல் பயங்கரமா இருக்கு. இத கசமா கிட்ட கண்டிப்பா காட்டணும். ஷின்சான், அதை தூக்கி போட்டு. நீ அதை உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொண்டு போய் காட்டினா அவங்க உன் ஃப்ரெண்ட்ஷிப்பையே கட் பண்ணிடுவாங்க. பயப்படாத ஹீமாவாரி, சீக்கிரம் முடிச்சிடலாம். என்ன நகம்லாம் இவ்வளவு சின்னதா இருக்கு, இதை எப்படி வெட்டுறதுன்னு தெரியலையே. இவ நகத்தை வெட்டுறதுக்கா இவ்ளோ பெரிய போராட்டம்? இல்ல, ரொம்ப குட்டி குட்டியா இருந்துச்சு, அதான் பயமா இருந்தது. பாத்து இருக்கிறதுலே குட்டி நக அப்பாவோட இதையும் பாரு, பயமா இருக்கு.